கம்பெனியுடைய தரம் கெட்ட உற்பத்திகளை தாரே ஒருவன் ஹெடக் தலைவலிக்கு கண்டுபிடிச்ச ஒரு சிரப், ஒரு தலைவலிக்கு ஒருவன் கண்டுபிடித்த அவனுடைய பேர் மறந்து போயிட்டு எனக்கு, சிரப்பு எக்ஸிடென்ட்லி எதிர்பாராம ஒரு விபத்தாக கார்பனேட்டட் வாட்டரோடு மிக்ஸ் ஆனதால் உருவானது பிறந்தது தான் கொக்கா கோலா. கொக்கா கோலா பிறந்த கதை என்ன தெரியுமா? எக்ஸிடென்ட்லி கார்பனேட்டட் வாட்டரோடு ஒருவன் கண்டுபிடிச்ச ஒரு சிரப் மிக்ஸ் ஆயிட்டு. அதில் எவ்வளவு பயங்கரமான தீமைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொட்டிலுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆணியை போட்டுட்டு 2 weeks அதில் பாருங்கள், காவாசி ஆணி இல்லாமல் போய்கிட்டு. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் விரும்பி குடிக்கின்ற ஒரு ஃபேஷனாக கருதுகின்ற, அதை குடிக்கிறது ஒரு ஃபேஷன் என்று மக்கள் கருதுகிறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? மீடியா, மீடியா, மீடியா திரும்ப 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 இதுதான் உலகத்துடைய நல்ல மென்பானம், குடித்து பாருங்கள். மென்பானம் அல்ல அது, பயங்கர நஞ்சு, வன்பானம். அதை காசு கொடுத்து வாங்கி நோயை தேடி நம்முடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள அந்த ஃபேஷன் ஃப்ரூட் கொடியில் இல்லை அந்த ஃபேஷனை எடுத்து நாங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியா? ஒரு தொடம்பளத்தில் உள்ள இயற்கையான அந்த விட்டமின்கள் ஒன்றுமே இல்லாத வெறும் கார்பனேட்டட் வாட்டர், சிறப்போடு கலக்கப்பட்ட கார்பனேட்டட் வாட்டர் ஒன்று நாங்கள் தியாரில் ஊர்மனையில் குடிக்கின்றோம். ஊர்மனையில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் அதை குடிப்பதனால் எவ்வளவு ரூபாய் லாபம் பெற வேண்டும் என்பதை அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே இருக்கின்ற ஒரு யூதன் தீர்மானிக்கின்றான். எப்படி தீர்மானிக்கின்றான்? இந்த மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப 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 பார்க்க, இந்த சோஃபா, இந்த நிறுவனத்துடைய சோஃபா பாவனைக்கு மிகவும் உகந்தன்னு திரும்பி திரும்பி கேட்டால் நாங்கள் அந்த சோஃபா தான் போய் வாங்குறோமே. நான் டிவிலெலாம் காட்டுறாங்க ஒரு சோஃபா, ஜாய் சோஃபா அது. நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு சோஃபா மரத்தளபாடத்துறையிலே கலாநிதி பட்டம் பெற்று ஒருவரோடு போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த சோஃபாவில் மனிதன் சாய்ந்திருப்பதற்கு மிகவும் ஏற்ற ஆங்கிள் என்ன, அந்த அடிப்படை தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, இதனுடைய மரத்துடைய டியூரபிலிட்டி என்னென்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா வாங்குறீங்க? திரும்ப 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 ஊடகங்கள் உங்களுக்கு சொல்லுது இந்த சோஃபா, இந்த நிறுவனம் இந்த போட்டு வச்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு கிளை, லண்டனில் ஒரு கிளை, இங்கே ஒரு கிளை, எக்கல் ஒரு கிளை எல்லாம் போட்டுக்க, அதில் சோஃபா பெஸ்ட்டுன்னு திரும்ப திரும்ப மீடியா சொல்லி வாங்கி போடுறோம். இதுதான் த பவர் ஆஃப் மீடியா. தாருடா உனக்கு அது குவாலிட்டின்னு சொன்னாங்க. குவாலிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் அதை குவாலிட்டின்னு கருதுகின்றோமே, அதை செய்தது யார் என்றால் மீடியா தான். ஸோ இது சாதாரணமான ஒன்று அல்ல, ரொம்ப பயங்கரம். நோம் சாம்ஸ்கி சொல்றார், பேசப்படாத ஒரு பயங்கரவாதம் இந்த நூற்றாண்டிலே இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? தி மீடியா டெரரிசம். காசாவிலே மக்கள், சிறு குழந்தைகள் இஸ்ரேலுடைய அந்த ஏவுகணை தாக்கப்பட்டு இரத்தத்தோடு காயப்பட்டு மருந்தில்லாமல் அவதிப்படுகிறது. எந்த ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையுடைய கேமராமேனும் அந்த பிள்ளைய வீடியோ எடுத்து எங்கேயும் போடுவதற்கு தயார் இல்லை. ஏய், நீ அதை எடுக்கப்படா, உனக்கு காசு தருவன் இஸ்ரேல் சொல்றான். நீங்க வா, எங்கள் அடு, இஸ்ரேலில் 4 பேர் காயப்பட்டியால் அதை எடு, திரும்ப திரும்ப போடு உலகத்துக்கு, மக்களுக்கு காட்டு. என்ன காட்டு? ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம், இவன்கள் இப்படித்தான் மக்களை இஸ்ரேலிலே கொல்றான்னு காட்டு உலகத்துக்கு. எவ்வளவு பயங்கரம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு தகவல்களும் செய்திகளும் கண்டிப்பாக வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நான் தொடக்கத்திலே சொன்னேன். அந்த தகவல்களையும் செய்திகளையும் மிகச்சரியாக குர்ஆன் சொல்லுது, உங்களிடம் ஒரு ஃபாசிக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவான், நீங்கள் கொண்டு வருவதை எல்லாம் நம்ப வேண்டாம், அந்த செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்தி நம்புங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற மீடியா ஆர்கனைசேஷன் எல்லாமே ஃபாசிக்குகள் தான். அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அதனுடைய நலன்களுக்கு சார்பாக இயங்குகின்ற செயல்படுகின்ற ஒருத்தரையும் கிட்டத்தில் பிபிசியுடைய ஒரு செய்தியாளர், அவர் பலஸ்தீன மக்கள் சார்பாக உள்ள விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்தார். உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டான், பதவி விலக்கம் போ. ஏன் இஸ்ரேலுக்கு சார்பாக தான் செய்திகள் வரணும். இலங்கையிலே இப்போ நாங்கள் இலங்கை சீனுக்கு வந்தோம்டா, சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒரு ஊடகம் இல்லை, இஸ்லாம் பயங்கரவாதம் இல்லை, சமநிலையான மார்க்கம், உலகத்துக்கு பங்களிப்பு செய்கின்றவர்கள் இன்று முஸ்லீம்கள் தான் அதிகம், உலகத்தை இயக்குகிறவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள். ஏன்? எங்களுடைய பெட்ரோல், எங்களுடைய இயற்கை எரிவாயு, எங்களுடைய நீர்வளம் எல்லாம் முஸ்லீம்களுடைய கையிலே இருக்கிறது. அவர்கள் தான் இந்த உலகத்தை வளப்படுத்துகிறார்கள். ஆனால் உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற கருத்து என்னண்டா? முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்.